சுந்தரகாண்டம் சர்க்கம் 58 இரண்டாம் பாகம் 59 60 61 62 இலங்கையில் நடந்தது என்ன, செய்ய வேண்டியவை பற்றிய ஆலோசனை, அங்கதன் பேச்சு, மதுவனம் அழிக்கப்பட்டது, தோட்டக்காவலர்கள் தாக்கப்படுதல். எனக்கு எதிராக போரிட ஆணவம் கொண்ட பல அரக்க வீரர்களுடன் கூட அந்த சக்தி வாய்ந்த இந்திரஜித்தை என்னை தாக்குவதற்காக மிகுந்த நம்பிக்கையுடன் ராவணன் அனுப்பியிருந்தான். அவன் சேனை என்னால் அழிக்கப்பட்டதைக் கண்ட என் திறமை பற்றி அறியாத இந்திரஜித் கவலையடைந்த மனநிலையில் என்னை பிரம்மாஸ்திரத்தினால் கட்டினான். பிறகு அங்கிருந்த மற்ற அரக்கர்கள் என்னை கயிறுகளால் கட்டி ராவணன் முன்பு இழுத்துச் சென்றனர். தீய மனம் படைத்த ராவணன் முன்பு நான் நின்றபோது இலங்கைக்கு வந்ததும் அரக்கர்களை கொன்றதும் ஏன் என்று என்னிடம் கேட்கும்படி தன் அமைச்சரை பணித்தான். அவையெல்லாம் சீதை தொடர்பாக செய்யப்பட்டவை என்று அவனிடம் தெரிவித்தேன். நான் சொன்னேன், பேரரசனே, நான் வாயுவின் குமாரனான ஹனுமான் என்ற வானரன். உன்னை காண வேண்டும் என்பதற்காக இங்கு அழைத்து வரப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்திருந்தேன். என்னை ராமரின் தூதன் என்றும் சுக்ரீவனின் தூதன் என்றும் அறிந்து கொள். அரசர்களுக்கான நடத்தை முறைகளின் விதிக்கப்பட்டுள்ளபடி கீழ்கண்ட செய்தி என்னால் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. உடனடியாக சீதையை கொண்டு வந்து ரகுவம்சத்தில் வாழ்ந்த ராமரிடம் விட்டுவிடவும். நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் ஆட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தி உங்களை அழிக்கும் எதையும் வீரர்களான வானரர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போது ராவணன் கோபத்தினால் சிவந்திருந்த தன் கண்களால் எரித்து விடுவது போல் மிகுந்த கோபத்துடன் என்னை பார்த்தான். கொடிய செயல்களை செய்யக்கூடிய ராவணன் என் வல்லமையை முழுவதும் உணர்ந்தவனாக என்னை கொல்லும்படி உத்தரவிட்டான். அவன் அருகில் உயர்ந்த மனம் படைத்த அவர் சகோதரர் விபீஷணர் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த அரக்க அரசனிடம் எனக்கு ஆதரவாக பேசினார். தூதுவனை கொல்வதை அரச நீதி அனுமதிக்கவில்லை. தூதனிடமிருந்துதான் அவன் அரசியல் தொடர்பான தகவல்கள் அறியப்படுகின்றன. அதிகபட்சமாக அவனுடைய உடல் உறுப்பு ஏதாவது சேதப்படுத்தப்படலாம். விபீஷ்ணரால் இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதும் அவர் கூறியது சரி என்று ஏற்றுக்கொண்ட ராவணன் என் வாளுக்கு நெருப்பு வைக்குமாறு அவன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். அவன் கட்டளையை நிறைவேற்றும் வகையில் அரக்கர்கள் என் வாளில் கந்தல் துணிகளையும் சணல் பைகளையும் பல சுற்றுகள் சுற்றி கட்டினர். பிறகு அவர்கள் என் வாளுக்கு தீ வைத்தனர். அந்த அரக்க வீரர்கள் என்னை அந்த நகரத்தின் நுழைவாயிலுக்கு அழைத்துச் சென்று நான் கட்டப்பட்டு என் வாளில் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெருக்களில் நின்று கூவினர். ஒரு இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு அதனால் எல்லா அரக்கர்களையும் அடித்து கொன்றுவிட்டு ஒரே தாவில் அந்த நுழைவாயிலின் உச்சி மீது ஏறிக்கொண்டேன். அந்த நகரத்தின் மாளிகைகள், அரங்குகள் ஆகியவற்றின் உச்சிகளுக்கு சுலபமாக தாவி சென்று அவற்றுக்கு தீ வைத்தேன். அந்த நெருப்பு பிரளய கால தீயை போல் எரிந்தது. என் வாளில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போது நான் வெப்பம் எதையும் உணரவில்லை. காற்று கூட குளிர்ச்சியுடனும் நறுமணத்துடனும் வீசிக்கொண்டிருந்தது. விதேக நாட்டு இளவரசியை மீண்டும் பார்க்கவும் கிளம்பிச் செல்ல அவர் அனுமதியை பெறவும் நான் அவர் இருந்த இடத்துக்கு சென்றேன். பிறகு மீண்டும் அரிஷ்டமலை மீது ஏறி உங்களை எல்லாம் காண வேண்டும் என்ற ஆவலில் இந்த கரைக்கு பறந்து வந்து இங்கே உங்கள் முன் வந்திருக்கிறேன். நடந்தவை அனைத்தையும் சுருக்கமாக உங்களிடம் கூறிவிட்டேன். மேலே என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது நாம் செய்வோம். செய்ய வேண்டியவை பற்றிய ஆலோசனை. நடந்தவற்றை விவரித்த பின் வாயுபுத்திரரான ஹனுமான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கூறினார். சீதையின் தூய்மையை பார்த்த பின் என் மனதில் பெரும் நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. அந்த உயர்ந்த பெண்மணி தீயமனம் படித்த ராவணனின் அரண்மனை தந்தவனத்தில் உள்ள ஒரு அசோகவனத்தில் ஒரு சிம்சுபா மரத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் அரக்கப் பெண்களால் சூழப்பட்டிருக்கிறார். தூய்மையே உருவானவரான வைதேகி ராமரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ராமருக்கும் சுக்ரீவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை பற்றி அறிந்து அவர் மிகவும் திருப்தி அடைந்திருந்தார். பெரும் உறுதியடைத்தவரும் உயர்ந்த நடத்தை உள்ளவருமான ராமர்தான் ராவணனை அழிக்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய உறுதியான எண்ணம். உயர்ந்த பெண்மணியான சீதை இவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். எனவே அவரை இந்த நிலையிலிருந்து மீட்பதற்கான அனைத்தும் செய்யப்பட வேண்டும். அங்கதன் பேச்சு. அனுமான் கூறியதை கேட்டதும் வாலியின் புதல்வனான அங்கதன் கூறினான், அனுமான் சென்று வந்தது பற்றி எல்லா விவரங்களையும் உங்களிடம் கூறிவிட்டார். ஜாம்பவான் முதலான உயர்ந்த வானரர்களிடம் அனுமதி பெற்று ராமர், லக்ஷ்மணர் என்ற அந்த இரண்டு இளவரசர்களையும் சீதையுடன் ஒன்று சேர்க்கும் பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கடல் நிரம்பி வழிந்து நீர் கரையில் ஓடலாம், மந்தரமலை அதிரலாம்,
ஆனால் ஜாம்பவானை போரில் எதிரிகளால் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. முக்கியமான எல்லா அரக்க வீரர்களையும் அழிக்க வாயுவின் வீர புதல்வரான ஹனுமான் ஒருவரே போதும். உயர்ந்த வானரர்களே, எல்லா உலகங்களிலும் வசிக்கும் எல்லா தேவர்கள் மற்றும் அசுரர்களில் நம்மை போல தாவிச் செல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. வீரத்திலும் தாக்கும் சக்தியிலும் கூட நம்முடன் ஒப்பிடக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அரக்கர்களின் தலைவர்கள் அனுமானால் கொல்லப்பட்ட பிறகு சீதையை நம்முடன் அழைத்து கொண்டுதான் நாம் ராமரிடம் செல்ல வேண்டும். இதைவிட பொருத்தமான செயல் வேறென்ன இருக்க முடியும்? எனவே இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டியது இதைத்தான். விவேகத்துக்கும் சிறப்பாக முடிவெடுத்து செயல்படுவதற்கும் பெயர் பெற்ற வானரர்களின் தலைவரான ஜாம்பவான் அங்கதனின் இந்த பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அப்போது ஒரு முக்கியமான ஆலோசனையை அவர் கூறினார். அவர் சொன்னார், இளவரசே, நீங்கள் கூறியது நம்மால் செய்ய இயலாததல்ல. ஆயினும் நாம் நோக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த விஷயத்தில் ராமரின் எண்ணம் என்ன என்று அறிந்து கொண்ட பிறகு நாம் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். மதுவனம் அழிக்கப்பட்டது. உயர்ந்த வானரத் தலைவர்களான அங்கதன், ஹனுமான் முதலியானோர் ஜாம்பவானின் கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அந்த வானரர்கள் ராமரின் புகழுக்கும் தங்கள் நோக்கத்துக்கும் உகந்த வகையில் செய்யக்கூடியது எதுவாக இருக்கும் என்று தங்களுக்குள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தாங்கள் செய்ததை பற்றியும் பெருமை கொண்டிருந்த அவர்கள் தங்கள் நோக்கம் வெற்றியடைந்ததை அறிவிப்பதில் பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தனர். ராமரிடம் நன்றி கொண்டவர்களாகவும் தங்கள் உற்சாகத்தால் உந்தப்பட்டவர்களாகவும் எல்லா வானரர்களும் வலிமை, திறமை மற்றும் அறிவுக்காக பெயர் பெற்ற ஹனுமானை முன்னே நிறுத்தி அவர் பின்னே நடந்து சென்றார். பிறகு அவர்கள் மகேந்திர மலையிலிருந்து தங்கள் பெரிய உடல்களால் வானத்தை மறைத்து கொண்டு பெரும் வேகத்துடன் விரைந்து சென்றனர். அந்தரத்திலே தாவி குதித்து சென்று பழைய வானரர்கள் தேவர்களின் தோட்டமான நந்தவனத்துக்கு நிகரான மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுத் தோட்டத்தை சென்றடைந்தனர். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அந்த கண்ணுக்கினிய காட்டுத் தோட்டம் சுக்ரீவனின் மதுவனம் என்று அழைக்கப்பட்டது. யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அது நன்றாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. கட்டுக்கடங்காத உற்சாகத்துடன் அந்த வானரர்கள் வானர அரசனுக்கு மிகவும் விருப்பமான அந்த காட்டில் கூடினர். மதுவனத்தை கண்டதும் அந்த வானரர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து அங்கே இருக்கும் தேனை அருந்த அனுமதிக்குமாறு அங்கதனிடம் கேட்டனர். ஜாம்பவான் போன்ற மூத்தவர்களின் ஒப்புதலை பெற்று தேனை அருந்த வானரர்களுக்கு அனுமதி அளித்தான் அங்கதன். ஏற்கனவே உற்சாக மனநிலையில் இருந்த அந்த வானரர்கள் இந்த அனுமதி கிடைத்ததும் இன்னும் அதிக உற்சாகம் கொண்டனர். சிலர் ஆடவும் தொடங்கினர், சிலர் பாடினர், சிலர் சிரித்தனர், சிலர் தாவி குதித்தனர், சிலர் அங்கும் இங்கும் ஓடினர், சிலர் கூடி விளையாடினர். தேனை குடித்ததும் அந்த வானரர் கூட்டம் பெரும் போதையில் ஆழ்ந்தது. தோட்டத்தின் பாதுகாவலனான ததிமுகன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தும் விதத்தில் அவர்களை கடிந்து பேசி அவர்களை எதிர்த்து நின்றபோது தாங்கள் செய்வது தவறு என்பதையே உணராத வானரர்களால் பல விதங்களிலும் அவமதிக்கப்பட்டான். அந்த காட்டுத் தோட்டம் முழுவதையும் தங்கள் கைகளாலும் கால்களாலும் தொடர்ந்து நாசம் செய்தனர். தோட்டக்காவலர்கள் தாக்கப்படுதல். வானரர்களின் தலைவர்களில் ஒருவரான ஹனுமான் வானரர்களிடம் கூறினார், வானரர்களே, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தேனை அருந்துங்கள். உங்களை தடுக்க வருபவர்களை விரட்டியடிக்க நான் இருக்கிறேன். இளவரசன் அங்கதன் அனுமானின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியடைந்து இவ்வாறு உத்தரவிட்டான். வானரர்கள் மதுவை தேனை அருந்தட்டும், நம் பயணத்தின் நோக்கத்தை வெற்றியடைய செய்த ஹனுமானின் வார்த்தைகள் அவை முறையற்றதாக இருந்தாலும் பின்பற்றப்பட வேண்டும். உற்சாக மூட்டிய வார்த்தைகளை கூறியதற்காக அங்கதனை புகழ்ந்த அந்த வானரர்கள் கரையை கடந்து ஓடும் நதியைப் போல தேன் அதிகம் இருந்த உதோட்டத்தின் பகுதிகளை நோக்கி விரைந்தார். அவரவர் தோட்டத்தில் காவலர்கள் தடுத்ததை மீறி அந்த காட்டுத் தோட்டத்துக்குள் எல்லா பகுதிகளுக்கும் நுழைந்தனர். தங்கள் மனதிருப்தி அடையும் அளவுக்கு அவர்கள் தேனை அருந்தி அங்கிருந்து சுவையான பழங்களையும் உண்டனர். அந்த மதுவனத்தின் மீது மிகவும் விருப்பம் கொண்ட காவலர்கள் தங்கள் கடமையை செய்வதற்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் வானர வீரர்களால் தாக்கப்பட்டனர். அங்கிருந்த காட்டுத் தோட்டத்தில் இருந்த தேன் வளங்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்த ததிமுகனின் எல்லா வேலையாட்களும் அந்த சக்தி வாய்ந்த வானரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டனர். வானரர்களின் அலங்கோலமான நிலைகளை காணும் நிலைக்கு தள்ளப்பட்ட ததிமுகனின் ஆட்கள் தங்கள் எஜமானனிடம் சென்று இவ்வாறு புகார் செய்தனர். ஹனுமானின் அனுமதியோடு வானரர்கள் மதுவனத்தை அழித்துவிட்டனர். வானரர்களின் இந்த அழிவுச் செயல்கள் குறித்து தோட்டங்களின் பாதுகாவலன் ததிமுகன் மிகவும் கோபமடைந்தாலும் அவன் தன் வானர ஊழியர்களிடம் இவ்வாறு கூறி அவர்களை சமாதானம் செய்தான்.
வாருங்கள், நாம் போய் தேனை குடித்த போதையுடனும் தங்கள் வரத்தை குறித்த கர்வத்தால் ஏற்பட்ட போதையுடனும் இருக்கும் அந்த வானரர்களை விரட்டியடிப்போம். நதிமுகனின் வார்த்தைகளை கேட்டதும் வீரம் மிகுந்த அந்த வானர காவலர்கள் அவனுடன் மீண்டும் மதுவனத்திற்கு விரைந்து சென்றனர். நதிமுகனும் அவன் ஆட்களும் மிகவும் கோபம் கொண்டவர்களாக கைகளில் மரங்களையும் மலைப்பாறைகளையும் தூக்கி கொண்டு வீரமிக்க வானர சேனையை நெருங்கினர். நதிமுகன் கோபமாக இருப்பதை பார்த்த அனுமான் முதலான வானர தலைவர்கள் விரைந்து அவனிடம் சென்றனர். போதையின் உச்சத்தில் இருந்த அங்கதன் கோபத்துடன் நதிமுகனை நெருங்கி அவனை தன் இரண்டு கைகளாலும் அடித்தான். சுக்ரீவனின் மாமனான நதிமுகன் விரைவிலேயே எழுந்து நின்று ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு சென்று தன் ஆட்களிடம் கூறினான், இவர்கள் இங்கேயே இருக்கட்டும். ராமருடன் இருக்கும் நம் எஜமான சுக்ரீவரிடம் நாம் செல்வோம். இந்த அழிவு செயல்கள் அனைத்துக்கும் முழு காரணம் அங்கதன்தான் என்று அரசர் சுக்ரீவனிடம் நான் சொல்கிறேன். ஏனெனில் தேவர்களால் கூட நுழைய முடியாத இந்த மதுவனம் சுக்ரீவருக்கு அவர் முன்னோர் வழிவந்த சொத்து. இது அவருக்கு மிகவும் பிரியமானது. அதனால் இந்த வானரர்களுக்கு அழிவு நிச்சயம். இந்த தேன் பித்து கொண்ட வானரர்களை சுக்ரீவர் அடித்து கொண்டு விடுவார். இதை தன் ஆட்களிடம் தெரிவித்த பிறகு சக்தி வாய்ந்த நதிமுகன் அவர்களுடன் சுக்ரீவனிடம் விரைந்து சென்றான். ராமருடனும் லக்ஷ்மணருடனும் சுக்ரீவனை பார்த்ததும் சக்தி வாய்ந்த நதிமுகன் தன் ஆட்களுடன் சுக்ரீவன் முன்பு சோகமான முகத்துடன் நின்று அவன் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு அவன் ஆணையை எதிர்பார்த்து நின்றான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. 58 இரண்டாவது பாகம், 59, 60, 61, 62 சர்க்கம் நிறைவடைந்தது. 63 சர்க்கம் நாளை தொடரும்.